ஐபிசி தமிழ் செய்திகள். பரபரப்பின் மத்தியில் ஜனாதிபதியும் சபாநாயகரும் சந்திப்பு, அடுத்தது என்ன? சபாநாயகர் கரண் ஜயசூரிய மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கிடையே இன்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது நேற்றைய தினம் நாடாளுமன்றில் இடம்பெற்ற விஷேட கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சபாநாயகரின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்றத்தை அங்கத்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று சந்திப்பை மேற்கொண்டனர். இதன்போது நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி, ஜேவிபி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலான கட்சிகளின் பிரதிநிதிகள் சபாநாயகர் கர ஜயசூரியவிடம் கோரியுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைத்து பெரும்பான்மையானோரின் கருத்தை முடக்குவதானால் ஜனநாயகம் பாரியளவில் மீறப்படுகிறது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேநேரம் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற புதிய அமைச்சரவையின் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, சரத் அமுனுகம மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் புதிய பிரதமரின் நியமனமும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதும் சட்ட ரீதியானதாகவே இடம்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி நாட்டில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற நிலைமைக்கு தீர்வை காண தாம் தலையீடு செய்வதாக சபாநாயகர் கர ஜயசூரிய கட்சித் தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரால் அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று தொடர்பிலும் நேற்றைய கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.